ஹாய், ஹலோ, வெல்கம் அமோகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு ரொட்டி. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் தண்ணியில் போட்டுக்கணும். வெங்காயத்தை அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் இதெல்லாம் போட்டு கழுவிக்கணும். அப்புறமேட்டு வெங்காயத்தை தோல் உரித்து தண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயம் உரித்து அதில் போட்டுட்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கலாம். அந்த குப்பையை வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ண மாட்டி காய் கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு நம்ம செடிக்கெலாம் ஊற்றிக்கலாம். நல்லது, செடிகளை நல்லா வளரும். பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, அதை நான் ஊற்றி வச்சாச்சு. இப்போது வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு, இதில் எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டாச்சு. இப்போது கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். மாவில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் பரவும். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டோம்னா கரையாது சரியாக. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசறிக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து கலக்கணும். இப்போது மாவு ரெடி. அடுப்பு ஆன் பண்ணி கல் வச்ச வாட்டி, தோசைக்கல் காஞ்ச வாட்டி, ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து தோசைக்கல்ல போட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குண்டான தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியை தொட்டு தொட்டு மாவு தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். இப்போது வந்து மலைச்சாரல் அருவி மாதிரி எண்ணெயை நல்லா ஊற்றிக்கணும். நல்லா தோசை வெந்த வாட்டி, ரொட்டி வெந்த வாட்டி அதை பொறுமையாக எடுத்து திருப்பி போட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்த வாட்டி எடுத்துடணும். இப்போ கோதுமை ரொட்டி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது.